Good morning, my dear students. ஸோ டுடே வி ஆர் கோயின் டு டிஸ்கஸ் எ போர்ட் வெப்சேவர் இன்ஸ்டாலேஷன் அண்டு கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் ஓகேவாப்பா ஸோ லாஸ்ட் க்ளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா க்ளென்ட்ஸ்வர் ஆர்கிடெக்சர் பார்த்தோம் நெக்ஸ்ட் அனுப்பி வந்துட்டு நம்ம என்னென்னா டைப்ஸ் பார்த்தோம் சரி அந்த ஆர்கிடெக்சர் வந்துட்டு த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஆர்க்டிக்ச்சர் பார்த்தோம் சிங்கிள் டயர் டூ டயர் அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா என் என்ஆர் த்ரீ டயர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் சரியா ஸோ நம்ம ஒரு ட்ரான்ஸ் இது பண்ணுறோம் அப்படின்னா நமது ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஃபைல் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் வந்துட்டு நமக்கு இந்த பிஹெச்பி கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதில் பார்த்தோன்னா அந்த கிளைண்ட்ஸர் வாங்க ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது வந்துட்டு யூஸ் ஆகுது ஸோ ஈஸியாக வந்துட்டு என்னன்னா சர் கிளைண்ட்டுக்கு சர்வர் கிளைண்ட்டுங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா யூசர் சர்வர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சேவகம் தமிழ் சேவிகம்னு சொல்லுவோம் ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கனா மெயின் ஒரு சிஸ்டம் ஸோ நம்ம கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகியிருக்கிறதுக்கு பேர் ஒரு சிஸ்டமுக்கு பேர் தான் வந்துட்டு சர்வர் அப்படின்னு நம்ம அல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸோ கிளைண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம தான் ஸோ யூஸ்லஸ் எல்லாம் அப்போ ம ரிமைனிங் சிஸ்டம்ஸ் ஸோ நிறைய ஒரு டென் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதில் ஒன்று ஒரு சிஸ்டம் பார்த்திங்கன்னா சர்வராக வந்துட்டு ஆக்ட் ஆகும் மற்றது பார்த்திங்கன்னா கிளைண்ட்டாக இருக்கும் இருக்கும் ஸோ அந்த சர்வர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்குள்ள ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லி எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளாம் நம்ம அந்த கஸ்டமர்ஸ் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்க என்னன்னா அவங்க கிளைண்ட்டு சரி நான் வேறு இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து சர்வர் ஸோ அங்கே என்ன பண்ணுவோம் நமக்கு என்ன வேணும் என்ன வந்துட்டு ஃபுட்டு வேணுங்கிறது கேட்டு பண்ணுறாங்களா இல்லையா அவங்க ஸ்டோர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஸோ அதே சேம் அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்துட்டு நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப் சர்வர் வந்து உங்களுக்கு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அவங்க என்னென்னா நம்ம கேட்குற ரெக்வஸ்ட்டுக்கு வந்துட்டு வந்து சரியான ரெஸ்பான்ஸை கொடுக்கறதுக்காக ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான் கிளைம் சேவர் ஆர்கிடெக்சர் சரியா ஸோ அந்த த்ரீ டைப்ஸ் நம்ம பார்த்தோம் ஸோ அந்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் சிங்கிள் டயர் அப்படின்னா சிங்கிள் டயர் அப்படின்னா வந்துட்டு சிங்கிள் லேயர் வந்துட்டு இன்டராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரி அப்போ வந்துட்டு ஒரு சேம் சிஸ்டம் அது அதாவது ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டம் சர்வராகவும் ஆக்ட் ஆகும் கிளைண்டாகவும் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொன்னோம் டூ டயர் அப்படின்னா ஒரு ஸ்டெப் வந்துட்டு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியேட்டர் வந்து இருக்கும் ஸோ இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போகாமல் ஒரு இன்டர்மீடியேட்டரை போயிட்டு ரெண்டு டூ லேயர் வந்துட்டு இன்டராக்ஷன் வந்துட்டு போகிறது அல்லதே அப்படின்னு சொன்னோம் ஸோ மல்டி அல்லதே என்ன ஆள் த்ரீ அப்படின்னு நம்ம சென்னஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ பிஸ்னஸ் ஓரியன்டாக பிஸ்னஸ் லாஜிக் வந்துட்டு யோசிச்சு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அது இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அவங்க பார்த்து பார்த்து என்னென்னா சென்ட் பண்ணும் அப்போ அந்த இன்டராக்ஷன் பேர் வந்துட்டு நம்ம மல்டி மல்டிலேயர் இன்டராக்ஷன் அப்படின்ற மல்டிலேயர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் சரிப்பா ஸோ அந்த கான்செப்ட் நம்ம லாஸ்ட்டாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெப்சைட் இன்ஸ்டாலேஷன் அண்ட் கான்ஃபிகேஷன் ஃபைல்ஸு தமிழில் பார்த்திங்க அப்படின்னா தமிழை நம்ம என்ன சொல்லுவோம் தமிழில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேவைகம் சார்ந்த வலை சேவைகத்தை நிறுவுதல் மற்றும் கட்டமைப்பு கோப்புகள் வலை சேவைகத்தை நிறுவுதல் மற்றும் கட்டமைப்பு கோப்புகள் அப்படின்னு சொல்ல போகிறோம் சோ ஸோ அதை பார்க்கலாமா ஸோ வெப்சேவர் சோஃபர் த ட்ரன்ஸ் ஆன் சர்வர் ஹார்டுவேர் கவர்ன்ஸ் தி சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் கம்பைலேஷன் இன் டிஎன் இன்டர்மீடியேட் பைட் கோட் தட் இஸ் தன் இன்டர்பிரேட்டட் பை தி ரன் டைம் இன்ஜின் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெப் வெப்சேவர் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் போயிட்டு கூகுளில் போயிட்டு ஒன்று சர்ச் பண்ணணும் நான் கூகுளில் போயிட்டு நான் ஒரு இமேஜ் பார்க்குறேன் அல்லது ஒரு கா ஒரு வந்துட்டு ஒரு மீனிங் பார்க்குறேன் ஏதாவது ஒன்று வந்துட்டு சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு முதல்ல என்ன நான் ஆல்ரெடி நான் வந்துட்டு லெவன்த்துலேயே சொல்லியிருக்கேன் ஸோ நான் வந்துட்டு கம்ப்யூட்டரில் வந்துட்டு போனோன்னா வெப் ப்ரௌசரு ஸோ அதுனா வலை உலாவி அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு சொன்னோம் ஸோ அது வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அது இருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் நான் என்ன பண்ண முடியும்னா அதில் போய் நான் வெப்சைட்டை டைப் பண்ண முடியும் வெப்சைட் அப்படின்னா வந்துட்டு வலைத்தளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் டபிள்யூ டபுள் டபிள்யூ கூகுள் டாட் காம் டபிள்யூ 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 டாட் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு ஸோ எந்த ஒரு வந்துட்டு வெப்சைட்டாக இருந்தாலும் எனக்கு என்ன வேணும்னா அது நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கரெக்ட் பண்ண நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் நான் போய்ட்டு என்ன பண்ணணுன்னா நான் வெப் வெப்ரௌசர் ஓப்பன் பண்ணேன் ஸோ வெப்சைட்டு கொடுக்குறேன் வெப்சைட்டு கொடுத்தாதான் எனக்கு அதுக்கான நான் என்ன கேட்க அதுக்கப்புறம் ஹோம் பேஜ் வரும் அதுக்குலாம் என்ன பண்ணோன்னா எனக்கு என்ன வேணுமோ நான் இமையே என்ன வந்து இந்த கண்டென்ட்டை டைப் பண்ணணுமோ அதை வந்து அந்த கொஸ்டினை டைப் பண்ணேன் ஸோ கொஸ்டின் மீன்ஸ் இங்கே வந்து ரெக்வஸ்ட்டு ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு ரெஸ்பான்ஸாக நம்ம வரும் ஸோ அதே தான் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ நான் அந்த ச சிஸ்டமில் வந்துட்டு நான் வந்து பிஹெச்பி வந்துட்டு என்ன பண்ணேன்னா நான் வந்துட்டு நான் எல்லாம் எல்லா நான் வளரே நம்ம சொல்லியிருக்கோம் சர்வரில் வந்துட்டு எல்லாமே நம்ம பிஹெச்பி யூஸ் பண்ணி பிஹெச்பி அப்படிங்கிற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்துட்டு எஸ்டிமல் டாக்குமெண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி அதை வந்துட்டு என்ன பண்ணுவோம் அதை மேனேஜ் பண்ணணுமா இல்லையா அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான அந்த அப்ளிகேஷன் சாஃபர் அப்படிங்கிறது ஒன்று வேணுமா இல்லையா ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் சாஃபர் நம்ம சொல்ல முடியாது சிஸ்டம் சாஃபர் ஏன்னா பண்ணுற சிஸ்டத்துக்குள்ளே இன்பில்ட்டடாக வந்துட்டு நம்ம பண்ண போகிறது அப்ளிகேஷன் அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற அந்த வெப் ப்ரௌசர் புரியுதாப்ப நல்லா லிசன் பண்ணுங்க ஸோ வெப் சர்வர் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி எங்கள் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு வெப் சர்வர் சாஃப்ட்வேர் தட் ரன்ஸ் ஆன் சர்வர் ஹார்ட்வேரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் கிளைண்ட் சர்வர் ஆக்கிரேசர் யூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது ஸோ அந்த கம்ப்யூட்டர் இருக்கிறது சரி அந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஹார்டுவேர் ஸோ அந்த ஹார்டுவேர் என்னவா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சர்வர் சர்வர் சேவையகம் ஸோ அதை வந்துட்டு என்னென்னா ஒரு சர்வராக வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அவங்க வந்துட்டு எடுத்துக்கிறாங்க ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம வெப்சர்வர் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ வெப்சர்வர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் நம்ம எல்லா பேக்கப்பையும் அதுக்குள்ளே கொண்டு போய் இது பண்ண முடியும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பிஹெச்பி யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டாக எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னோம் ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு மெயின் ஒரு இது வேணுமா இல்லையா ஸோ நம்ம நம்ம வந்துட்டு என்னன்னா நம்ம டே நம்ம நம்ம ஹியூமன் பீயிங் இருக்கும் ஸோ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களே பிரெயின் இல்லையா நம்ம வந்துட்டு கண்ணு காது கை கால்லாம் இருக்குது ஸோ இது நம்ம எல்லா ஆக்டிவிட்டிஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம பிரெயின்னு ஸோ சேம் அதே மாதிரி தான் வெப்செர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேணும் இப்போ நம்ம பிஹெச்பி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம ப்ரௌஸ் பண்ணணும் நம்ம வெப் ப்ரௌசரில் போய்ட்டு நம்ம வந்துட்டு வெப்சைட்டை நம்ம கம்ப்யூட்டரில் வந்துட்டு நம்ம வெ ஒரு வெப்சைட்டு கொடுத்து ஒரு கூகுளோ எதுவாக ஒரு ஃபேஸ்புக்கோ ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு வாட்ஸ்அப்போ எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்

இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ண என்ன பண்ண போகிறோம்னா நான் ஒரு வெப்சைட்டை கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வெப்சைட்டு கொடுக்கும்போது என்னன்னா நம்ம கொடுக்குறோம் ஸோ நம்ம கிளைண்ட்டை வந்துட்டு என்ன ஒரு வெப்சைட் கொடுக்குறோம் ஸோ அது என்ன ஆனால் வெப்சைட் இருக்கிற வந்து போகும் ஸோ வந்து ரெக்வஸ்ட்டாக போகும் ஸோ அந்த வெப்சைட் என்ன பண்ணா சர்ச் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்கும் ஸோ கொடுக்கும்போது என்ன ஆகினா நம்ம கொடுக்குறது நம்ம என்ன பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் டைப் பண்ணுறோம் டபுள்யூ டபுள்யூ டப்ளூ டாட் கூகுள் டாட் காம் வந்து டைப் பண்ணுறோம் ஸோ அந்த டைப் பண்ணுறது வந்துட்டு டேரக்டாக அப்படியே போகாது என்ன ஆகும்னா இடையில அந்த சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அந்த லெட்டர் ஒவ்வொரு வந்துட்டு அந்த லெட்டர் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணோம் சரியாக நெட்ஒர்க் நம்ம பின்னா நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம் ஸோ வந்துட்டு என்னென்னா ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு என்னன்னா அதுக்கு வந்து லெட்டர்ஸ் எதுவும் நமக்கு வந்துட்டு நம்ம நம்ம லாங்குவேஜ் எதுக்கு புரியாது ஸோ நம்ம நம்ம பேசுறது எல்லாமே நம்ம கொடுக்குறது எல்லாமே நம்ம கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ் ஆனால் கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு லாங்குவேஜ் இது வந்து தெரியாது அதுக்கு லோ லெவல் லாங்குவேஜ் தட் மீன் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் தெரியும் அப்போ என்ன கன்வெர்ட் பண்ணணும் ஸோ கன்வெர்ட் பண்ணணும் நம்ம சொன்னோம் இல்லையா ஸோ இது யார் பண்ணுவாங்க கம்பைலர் பண்ணணும் நம்ம

எகென் என்ன அந்த வெப்சைட் என்ன பண்ணுவோம்னா அந்த நம்பர்ஸ் வந்துட்டு அந்த நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன அந்த எக்ஸாம் நம்ம என்னன்னா ஒரு இமேஜ் கேட்குறோம் சரியா ஸோ இமேஜ் எதாவது ஒன்று கேட்குறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு ஹோம் இருக்குது ஹோம் டிசைன் கேட்குறோம் ஏதாவது ஒன்று சரியா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆப் என்ன சோல் டெஃபனேஷனா கம்ப்யூட்டர்னு சொல்லலாம் டெஃபினேஷனாக கம்ப்யூட்டர்னு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் கூகுள் டை கூகுளில் வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு டப்ளியூட்யூடா கூகுள் டாட் காம் கொடுக்குற ஹோம் பேஜ் வருது ஸோ அதில் வந்துட்டு டெஃபினேஷனாக கம்ப்யூட்டர்னு கொடுக்குறேன் ஸோ அது என்ன மாறணும்னா உனக்கு எல்லாமே வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச மாதிரி ஜி என்னவாக மாறணும் அது வந்துட்டு ஸோ நான் வெப்சைட்டு கொடுக்கும்போது ஐபி அட்ரஸ்ஸாக கன்வெர்ட் ஆகி அங்கே போகும் சரியா ஸோ அதை போயிட்டு தான் என்னென்னா எனக்கு அதுக்கான கூகுள்கான ஹோம் பேஜ் வரும் ஸோ எக்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா அங்கே சர்ச் ஃபாரில் போயிட்டு என்ன பண்ணணும்னா நான் அதில் வந்துட்டு சர்ச் பண்ணுவோம் பார்த்தியா ஸோ டெஃபினேஷனாக கம்ப்யூட்டர் நான் கொடுக்குறேன் ஸோ அது கொடுக்கும்போது என்னாகனா எகைன் அதுவும் என்னாகனா சம் வந்துட்டு ஜீரோ செவன் ஒன்ஸாக கன்வெர்ட் ஆகி மேலே அங்கே கொடுக்குறது ஐபி அட்ரஸாக மாறும் வெப்சைட்டு மட்டும்தான் உனக்கு ஐபி அட்ரஸாக மாறும் ஆனால் நான் உள்ளே வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ஒரு மீனிங் கேட்குறேன் ஒரு இமேஜ் பார்க்குறேன் அப்படின்னா அது வந்துட்டு ஐபி அட்ரஸாக மாறாது ஸோ அது என்னவாக மாறும்னா ஸோ பைட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் கம்ப்யூட்டரில் நம்ம கொடுக்குற ஒவ்வொன்றும் நம்ம ஸ்டோர் பண்ண நம்ம ஸ்டோர் பண்ணாலும் சரி நம்ம எது டைப் பண்ணாலும் சரி எல்லாமே கம்ப்யூட்டருக்கு என்னவாக மாறும்னா பைட்ஸ் பிட்ஸ் அண்ட் பைட்ஸாக வந்துட்டு என்ன கன்வர்ட் ஆகி அங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொன்னா இல்லையா இதெல்லாம் வந்துட்டு பைட்டா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பைட் கோடாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகும் நம்ம கொடுக்கற அந்த நம்ம போர்டாக கொடுக்குறது எல்லாமே பைட்டாக கன்வெர்ட் ஆகி அங்கே என்ன ஆகுனா சர்வருக்கு வெப்சுக்கு போயிட்டு அங்கே ரெக்வஸ்ட்டாக போகும் ஸோ அதுக்கான அப்போ கம்ப்யூட்டருக்கான டெஃபினேஷன்ஸ் வந்து ரிலேட்டடான ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எகைன் நமக்கு என்ன பண்ணணும் அந்த பைட்ஸ் எல்லாமே நமக்கு என்னவாக மாறினா நமக்கு ஹை லெவல் லாங்குவேஜஸாக வந்துட்டு எகைன் வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் ஈஸி எலக்ட்ரானிக் டிவைஸு ஸோ அப்படியே கன்வெர்ட் ஆகி வரும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு கன் என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு ஒரு என்ஜின் ரென் டைம் என்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா ஸோ ரென் டைம் என்ஜின்னா தமிழ்ல இக்க நேர இங்கே ஸோ அதுதான் என்ன பண்ணுறது அப்படின்னா ட்ரான்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்குது புரிஞ்சுதா இல்லையாப்பா உனக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கா ஒன்றுமே இல்லை நீ வந்துட்டு பயப்படவே தேவையில்லை ஈஸியா நான் தெளிவா சொல்கிற மாதிரிங்க இப்போ நம்ம இருக்கிறோம் நம்ம கம்ப்யூட்டரில் வந்துட்டு நம்ம வெப் பிரௌசர் வெப் ப்ரௌசர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து க்ரோம் இருக்குது நான் க்ரோமை வந்துட்டு ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறேன்னா நான் வெப்சைட்டை டைப் பண்ணுறேன் டபுள்யூ 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 கூகுள் டாட் காம்னு கொடுக்குறேன் ஸோ அந்த வெப்சைட் என்னாக மாறினா அங்கே போகும்பொழுதே நம்ம ஆல்ரெடி சொல்லிவிட்டோம் நம்ம கிளைண்ட்டுன்னு சொல்லிவிட்டோம் ஸோ ஒரு கம்ப்யூட்டர் வந்துட்டு மெயினாக வச்சிருப்பாங்க அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு சர்வரு அதுக்குள்ள தான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் வேர்ல்டில் இருக்கிற எல்லா டப்ளியூட்யூ டபுள்யூ என்டையர் கண்டென்ட் தான் இருக்குது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் என்ன பண்ண போகிறேன் ப்ரௌசரில் போயிட்டு நான் கொடுக்குறேன்னா ஸோ அதை கொடுக்கும்போது என்னன்னா நான் கொடுக்குற அந்த வெப்சைட் என்னவாக மறுபடியும் அங்கே ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் ஆகி அங்கே ரெ வந்துட்டு போகும் போனோன்னு என்ன ஆகுனா உனக்கு அந்த கூகுள்கான ஹோம் பேஜ் வருது எகே நீங்கள் சர்ச் ஃபாரில் போய்ட்டு நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் டெஃபினேஷனாக கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது வினவாக மாறும் அப்படின்னா பைட் கோடாக மாறும் ஸோ கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு அதுக்கு என்ன தெரியாது நமக்கு நம்மளோட லாங்குவேஜ் தெரியாது அப்போ நம்மளோட லெட்டர்ஸோ தமிழோ இங்கிலீஷோ அந்த மாதிரிலாம் அது தெரியாது அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு என்ன மெஷின் லெவல் லாங்குவேஜ் தான் ஜீரோ சென்ட் ஒன்ஸ் தான் ஸோ அந்த எல்லாமே வந்து டெஃபினேஷனாக கம்ப்யூட்டருங்கிறது அங்கே அப்படியே கன்வெர்ட் ஆகி பைட் கோடாக கன்வெர்ட் ஆகி அங்கே ரெக்வஸ்ட்டாக போகும் ஸோ அந்த வெப்சர்வர் என்ன பண்ணணும் பண்ணோம்னா எகைன் அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணோம்னா நம்ம அந்த பைட் கோடாக இருக்கிறத வந்துட்டு ஹியூமன் லாங்குவேஜுக்கு நம்மளோட ஹை லெவல் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி உனக்கு இவனுக்கு என்னான ரிசல்ட் வந்துட்டு உனக்கு கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டர்லேயே அல்லது லேப்டாப்லேயே உனக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரியுது ஸோ அதெல்லாம் பண்ணுறது யார் அப்படின்னா உனக்கு ரன் டைம் என்ஜின் அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியேட்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ரன் டைம் என்ஜின் தான் உங்களுக்கு வெப் சர்வர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க புரிஞ்சுதா இப்போ உள்ளே இருக்கிற அந்த வெப் சர்வருக்குள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற லாங்குவேஜ் என்னன்னா பிஹெச்பி அப்படிங்கிற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அந்த கம் ஃபுல்லாக அதை மேனேஜ் பண்ணி நீங்கள் கொடுக்குற நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட்டை வந்துட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு சர்ச் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணி எகேன் ஹை லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி இன்ட்டு ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ஒரு சர்வர் யார் சிஸ்டம் சாஃப்ட்வேர் யார் அப்படின்னா வெப் சர்வரு இப்போ புரிஞ்சுதா கான்செப்ட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எகே நம்ம என்ன போவோம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ பாருங்கள் வெப் சர்வர் சாஃப்ட்வேர் இஸ் அவைலபிள் இயர்ஸ் ஓப்பன் சோர்ஸாக லைசன்ஸ்டு வெர்சன் அப்போ உங்கள் வெப் சர்வர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா வந்துட்டு ஓப்பன் சோர்ஸாகவும் கிடைக்குது அண்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னவாக இருக்குது உங்களுக்கு வந்து லைசன்ஸ்ட்ரெசனாகவும் இருக்குது ஓகேவா உங்களுக்கு லைசன்ஸ்ட்ரெருசனாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் அப்போ ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா நம்ம திறந்த முடலுன்னு சொல்லுவோம் லைசன்ஸ் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன அமௌண்ட் கட்டி நம்ம வாங்கணும் சரியா ஸோ அதாவது சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் தி மார்க்கெட்டு ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் வெப் சர்வர் யூசேஜ் டெபிக் தட் மோர் தென் ஒன் தேர்ட்டி பெர்சன்டேஜ் ஸோ மோர் தென் ஒன் தேர்ட்டி பெர்சன்டேஜ் வெப்சைட்ஸ் ஆர் ரன்னிங் அண்டர் தி ஓப்பன் சோர்ஸ் வெப் சர்வர் சச்சு ஸ்டாம் கேட் அப்பாச்சு நிகின்ஸு அண்ட் எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ புரியுதாப்பா அப்போ நம்ம வந்துட்டு நம்ம என்ன பண்ணால் பிஹெச்பி ஸ்கிரிப்டிங்கில் வந்துட்டு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஒரு சர்வர் இருக்குது அந்த சர்வருக்குள்ள எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் ஸோ அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி எனக்கு கரெக்டாக வந்துட்டு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ரெஸ்பான்ஸை கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்னா வெப்சர்வர் வந்து வேணும் இந்த வெப்சர்வர் சர்வர் தான் எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணி நமக்கு எல்லா பைக்கோட மாற்றி நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுது இன்டர்மீடியேட்டாக இருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோம் ஸோ அந்த வெப்சர்வர் பார்த்தோம்னா வந்துட்டு ஓப்பன் சோர்ஸும் கிடைக்குது லைசன்ஸ் லவ் கிடைக்குது ஸோ அது திறந்த மூலம்னு சொல்லுவோம் இன்னொன்று பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு நம்ம காப்புரிமை பதிப்பு அப்படின்னு சொல்லுவோம் சரியா மார்க்கெட்டில் அந்த மாதிரிலாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெப்சைட் வர யூசேஜ் பார்த்தீங்கன்னா வெப்சைட் வர யூஸ் பண்ணி எப்படி எவ்வளோ வெப்சைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் தேர்ட்டி பெர்சன்டேஜ் வெப்சைட்ஸ் வந்துட்டு என்னென்ன ஓப்போ என்னது ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்குது புரியுது என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் தேர்ட்டி பெர்சன்டேஜ் வெப்சைட்ஸ் எல்லாம் எதை பயன்படுத்தி அப்படின்னா ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்குது லைசன்ஸ் இருக்கு கிடையாது ஏன்னா ஓப்பன் இருந்தால் தான் வந்துட்டு கிளைண்ட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா இதே வந்துட்டு லைசன்ஸ் அப்படின்னா வந்துட்டு அமௌண்ட்டு கட்டணும் அப்படிங்கும்போது லைசன்ஸ்னால் ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு மட்டும் தான் இருக்கும் அப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணோம் அமௌண்ட் இது பண்ணணும் அதை வந்து அப்டேட் பண்ணணும் அதுக்கெல்லாம் நிறைய அமௌண்ட் ஆகும் இல்லையா ஸோ அதை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு என்ன சூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸாக இருக்கிற வெப் சர்வர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா டாம் கேட் அப்பாச் அண்டு நிகின்ஸே ஸோ இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபெமிலியராக வந்துட்டு யூஸ் பண்ணுற வெப் சர்வர்ஸே புரியுதாப்பா ஸோ தி ஃபாலோவிங் ஆர் தி ஸ்டெப்ஸ் டு இன்ஸ்டால் தி கான்ஃபிகர் அப்பாச்சி ஹெச்டிபி வெப் சர்வர் அண்டு பிஹெச்பி மாடலின் விண்டோ சர்வர் மிஷினு ஸோ விண்டோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெப் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் டாம்கேட் கேட் அப்பாச்சு அல்லது நிகின்ஸோ அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு என்னென்ன ஸ்டெப்ஸே ஸோ நம்ம பார்த்தோன்னா ரெண்டு இருக்குது நம்ம இந்த லெசில் படிக்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சு டாம் கேட்டு ஸோ அப்பாச்சு டாம் கேட்டது அப்படிங்கிற இந்த வெப்சைட் வரை மட்டும் தான் என்ன பண்ண போறோம் இந்த லெசனில் படிக்க போகிறோம் அது இப்போ எங்கே நம்ம பின்னாடி வரத டாப்பிக்கில் என்ன பண்ண போறோம் இது எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விண்டோஸ் இருக்குது இப்போ விண்டோஸ் அப்படிங்கிற அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏ கம்பியூட்டில் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு அப்பாச்சு டாம் கேட்டை வந்துட்டு டாம் கேட் அப்பாச்சுன்னா தான் மாற்றி சொல்லிக்கலாம் தப்பு இல்லை ஸோ அந்த டாம் கேட் அப்பாச்சு அப்படிங்கிற வெப்சைட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட்டும் சொல்ல போகிறாங்க சரியா ஸோ பாருங்க நிறைய ஒரு ஃபைவ் ஸ்டெப்ஸ் இருக்கு இப்போ ஈஸியாக தான் இருக்கும் ஃபைவ் ஸ்டெப்ஸ் இருக்கு ஸ்டெப்ஸை வந்துட்டு நம்ம பார்க்கலாம் சரியா ஸோ ஃபைவ் ஸ்டெப்ஸை பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா கோ டு அப்பாச்சி ஃபவுண்டேஷன் வெப்சைட் வந்து டவுன்லோடு ஹெச்டிடிபிடி வெப்சவர் சாஃப்ட்வேரு ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அப்பாச்சி நீங்கள் ஒன்றுமே இல்லை ஃபர்ஸ்ட்டு நீங்கள்னா கூகுளில் போயிடலாம் சரியா கூகுளில் போயிட்டு போகலாம் அல்லது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ரௌசரில் போயிடலாம் ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம வெப்சைட்டை டைப் பண்ணுவோம்னு பார்த்தீங்களா ஸோ அந்த வெப்சைட்டை டைப் பண்ணும்போது என்ன வெப்சைட்டு கொடுக்கணும்னா இப்படி கொடுக்கணும் ஸோ ஹெச்டிடிபிஎஸ் ஸோ எஸ் என்ன உங்களுக்கு சொன்னால் செக்யூர்டு அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோமா இல்லையா அப்போ செக்யூடாக இருக்கிறன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு எந்த ப்ரா யூஸருக்கு எந்த ப்ராப்ளம் வராது டவுன்லோட் பண்ணும்போது ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் என்ன பண்ணணும்னா டவுன்னோ என்ன பண்ணோன்னா நீங்கள் டைப் பண்ணணும் புரிஞ்சுதாப்பா ஸோ வேணும் நம்ம என்னன்னா கூகுள் க்ரோமாக இருக்கலாம் முஜூரா ஃபைர் ஃபாக்ஸாக இருக்கலாம் ஸோ எதுனாலும் சரி சரி யூசி மினி யூசி சி மினி நம்ம மொபைலில் ஸோ வந்து நம்ம கம்ப்யூட்டரில் பண்ணுறது பெட்டராக இருக்கும் சரியா ஸோ இந்த வெப்சைட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும் ஸோ ஹெச்டிபிஎஸ்ஸு கோலனு ஹெச்டிடிபிடி டாட் அப்பாச்சி டாட் ஓஆர்ஜி ஒரு ஸ்லாஸு டவு ஃபார்வர்டு ஸ்லாஸு சரியா இது வந்து ஃபார்வேட் இது எதுவும் ஃபார்வ்டு இது ஃபார்வேட் டவுன்லோடு டாட்டு சிஜிஐ ஸோ சிஜிஐனால் காமன் கேட்வே இன்டர்ஃபேஸே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா ஸோ அந்த வெப்சைட் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்க ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா ஆஃப்டர் டவுன்லோடிங் டாட் எம்ஐஎம்ஐ டாட் எம்எஸ்ஐ டாட் எம்எஸ் ஐ எம்எஸ்ஐ ஃபைல் ஃப்ரம் அப்பாஜி ஃபவுண்டேஷன் வெப்சைட் யூசர் லாச்சஸ் தி டாட் எம்எஸ்ஐ ஃபைல் அண்டு கிளிக்ஸ நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் பட்டன் டூ ஃபினிஷ்தி இன்ஸ்டாலேஷன் ஆன் சர்வர் மிஷின் ஒன்றும் கிடையாது என்ன பண்ணால் அந்த வெப்சை கொடுக்குறீங்க கொடுத்தோட டாட் எம்எஸ்ஐ ஃபைல்கிறது அதுவே டவுன்லோட் ஆகும் அந்த டவுன்லோட் ஆனால் அதுவே அவங்க நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை சரியா அது டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆனது மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டயலாக் பாஸ் ஒரே ஆடல் பெட்டி வந்து வரும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பட்டன் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து என்னன்னா ஃபினிஷ் அப்படின்னு கொடுக்கணும் ஸோ ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தோம்னா அப்படின்னா ஒரு சிஸ்டம் வந்துட்டு என்ன செல்வன் இன்ஸ்டால் ஆகிடும் ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் அந்த போர்ட் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் ஸோ அந்த போர்ட் நம்பர் என்ன அப்படின்னா ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி அப்படிங்கிறது தான் அந்த கம்ப்யூட்டரோட போர்ட் நம்பரு ஸோ ஒரு கம்பெனி நம்ம மூணாவது சிஸ்டம் நாலாவது சிஸ்டம் சொல்லணும் இல்லையா ஸோ அந்த வெப்சைட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான அடையாளம் அந்த போர்ட் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி வரும் அல்லது ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி வரும் ஒன்ஸ் சார் ஃபினிஷ் தி இஸ் இன்ஸ்டால் இன்ஸ்டால் அண்ட் சர்வர் ஹார்ட்வேர் சர்வீஸ் ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த அப்படின்னா வந்துட்டு வந்துட்டு வந்து சர்வீஸ்க்கு நான் வந்துட்டு அந்த அந்த ப்ராசஸ் வந்துட்டு ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரியா தேர்ட் ஸ்டெப் பாருங்க டு டெஸ்ட் தி இன்ஸ்டாலேஷன் ஆஃப் அப்பாச்சி ஹெச்டிபிடி வெப்சைட் என்டர் தி ஃபாலோவிங் யூஆர்எல் ஃப்ரம் யூ வெப் ப்ரௌசர் விச் இஸ் இன்ஸ்டால் இன் யுவர் கிளைன்ட் மெசினு ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து நான் செக் பண்ணுறேன் ஸோ என்னுடைய கம்ப்யூட்டர் வந்துட்டு வெப்சைட்ல இன்ஸ்டால் பண்ணிவிட்டுன்னா அப்பாச்சு டாம் கட் அப்பாச்சு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணனா இந்த வெப்சைட் வந்து நான் கொடுக்குறோம் வெப் ப்ரௌசரில் போயிட்டு அது கூகுள் குரோமாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் ஸோ அதில் போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு நான் டைப் பண்ண வெப்சைட்டை ஸோ இந்த வெப்சை வெப்சைட் டைப் பண்ணிட்டு இது ஒன்றா இதை பண்ண சொல்லலாம் அல்லதே பாருங்க https கோல டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 130 ஸ்லாஷ் போட்றாங்க இது போட்ட இது ஒண்ணு இல்ல இது இல்ல அப்படினா வந்து என்னன்னா இது சரியா இத கொடுக்கலாம் இத கொடுத்துட்டு அப்படி என்னன்னா உங்களுக்கு அவுட்புட் என்னன்னு வரணும் அந்த பேஜ்ல நமக்கு வந்து ஸ்கிரீன்ல என்ன வரணும் இட்ஸ் வொர்க்ஸ் அப்படினா இட் இஸ் வொர்க்ஸ் அப்படினா வொர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கற நமக்கு மெசேஜ் வரும் சோ फोर्थ ஸ்டெப் பாத்தீங்கனா அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் கேன் ஸ்டார்ட் ஸ்டாப் அண்ட் ரீஸ்டார்ட் தி வெப் சர்வர் சர்வீஸ் அட் எனி டைம் ஐயா விண்டோஸ் கண்ட்ரோல் பேனலே சோ கண்ட்ரோல் பேனல் யூஸ் பண்ண என்ன பண்ணிக்கலாம் அப்படினா அட்மினிஸ்ட்ரேஷர் என்ன அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன நம்ம தான் சரியா யாரை இன்ஸ்டால் பண்ணாமோ அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்க என்ன ஸ்டார்ட் கொடுக்கலாம் ஸ்டாப் கொடுக்கலாம் ரீஸ்டார்ட் நம்ம எப்படி கம்ப்யூட்டர் வந்துட்டு நான் என் பண்ணோம்னா நம்ம நம்ம கம்ப்யூட்டர் என்ன பண்ணுற நம்ம ஸ்விச் ஆன் பண்ணுறோமா ஸ்விட்ச் யூஸர் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ரீஸ்டார்ட் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்லீப் கொடுக்குறோம் அது இருக்கா அதுக்காக லாக் ஆஃப் கொடுக்குறோம் எல்லாமே பண்ணாமல் ஷட் டவுன் கொடுக்குறோம் ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இதில் வந்து வெப்சைட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஸோ ஸ்டார்ட்னா ஸ்டாப்னா ஸ்டாப் கொடுக்கலாம் ரீஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம மாற்றிக்கலாம் சரி அந்த அதை எங்கே போய் பண்ணலாம்

என்ன சொல்றாங்க அப்படின்னா சர்வர்ஸ் கான்பிடன் செட்டிங் ஃபெயில் ஹெச்டி 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 டிபிடி டாட் சிஓஎ என்எஃப் ஸோ டாட் சிஒஎன்எஃப் அப்படின்னா கான்ஃபிமேஷன் ஃபைல் இஸ் லோகேட்டட் இன் சிஓஎ என்எஃப் டேரக்டரி அண்ட் அது அப்பாஜி இன்ஸ்டாலேஷன் டேரக்டரி எடிட் திஸ் ஃபைல் அண்டு எனைபிள் தி பிஹெச் மாடில் டூ ரெண்ட் பிஹெச் சிக்ரிப்டிங் லாங்குவேஜஸ் ஸோ ஃபைனாக என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஸோ ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணதில் அட்மிஸ் ஆட்ற வேலை ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து கான்ஃபிமேஷன் ஃபைல்னு ஒன்று இருக்குது ஹெச்டி டிபிடி டாட் சிஒஎன்எஃப் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த எங்கே இருக்கும் அப்படின்னா சிஒஎன்எஃப் அப்படின்னு டேரக்ட்ரெரியும் இருக்கும் அவனுமே தேவை நம்ம போய்ட்டு அந்த வந்துட்டு சீங்கிற சி ட்ரைவில் போகணும் அப்படின்னா அதில் போய்ட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போனோம் அப்படின்னா இந்த சிஒஎன்எஃப் அப்படின்னா இந்த ஃபைல் இருக்கும் அதில் போய்ட்டு வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதை பார்க்கணும் பார்த்துட்டு அப்படின்னா அது இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னா அதில் போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் சரி அந்த ஃபைலில் வந்து நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பிஹெச்பி மாடல் வந்து நம்ம என்னன்னா நம்ம ரன் பண்ணிக்கலாம் அதில் போய் நம்ம எடிட் பண்ணி நம்ம பிஹெச்பி மாடல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து நம்ம என்னன்னா எடிட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்குள்ள வந்து உள்ளே பண்ணுறது சரியா நம்ம உள்ளே போய்ட்டு ஆல்ரெடி இருக்கிற கோட் வந்து நம்ம என்னன்னா நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தீசரா ஃபைவ் ஸ்டெப்ஸ் டு இன்ஸ்டால் தி வெப்சைவர் டு இன் அவர் கம்ப்யூட்டர் ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குமா ஸோ அந்த அஞ்சு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம் வந்துட்டு நம்ம என்னன்னா நம்ம செர்வ இன்ஸ்டாலும் இன்ஸ்டால் ஆயிடும் ஃபஸ்ட்டு வெப்சைட் கொடுக்குறீங்க வெப்சைட் கொடுத்து டாட் எம்எஸ்ஐ ஃபைல் வந்துட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் ஸோ அது என்னன்னா உங்களுக்கு அந்த டவுன்லோட் எம்எஸ்ஐ ஃபைல் டவுன்லோட் ஆகி முடிச்சோமே வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும் ஸோ இன்ஸ்டால் ஆனவங்களுக்கு அந்த போட் நம்பர் வரும் கம்ப்யூட்டரில் ஒன் தேர்ட்டி ஆர் ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி அப்படிங்கிற உடைய போர்ட் நம்பர் கம்ப்யூட்டர் போர்ட் நம்பராக இருக்கும் ஸோ வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஒன்று கம்ப்யூட்டர் வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வெப்சைட்டு கொடுக்குறோம் ஸோ கொடுத்தா உங்களுக்கு மெசேஜ் பார்த்தீங்கன்னா அவுட்புட் புட் பேஜ் தட்ட சேஸ் இட்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு வரும் ஸோ வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அறுத்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அட்மினருடைய அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டாப் பண்ணலாம் ரீசார்ஜ் மூணு பர்மிஷன் வந்துட்டு அந்த வெப்சைட்ல வந்துட்டு யூசர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் வந்து பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எதுவும் வந்து சர்வரில் இருந்து வராது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணி அந்த அதை வந்துட்டு வெப்சைட்ல ஃபைல்ஸ் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் எங்கே போய் பண்ணணும் அப்படின்னா ஹெச்டிடிபிடி டாட் சிஒஎன்எஃப் அப்படிங்கிற அந்த ஃபைல் இருக்கும் அந்த சரி கான்ஃபிடன்ஸ் செட்டிங் ஃபைல் இருக்கும் அந்த ஃபைல் குள்ள இந்த டேரக்டில் போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் வந்துட்டு அந்த மீன்ஸ் ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராமில் வந்துட்டு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம் ஸோ அதாவது கோடிங் தான் இருக்கும் அந்த கோடிங்கில் போய்ட்டு சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் புதுசாக ஏதாவது நீங்கள் அந்த இதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் என்ன அப்படின்னு வந்துட்டு வெப்சைட் இன்ஸ்டாலேஷன் பா இவ்வளோ டைகிராம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த வெப்சேவரோட வெப்சேவரோடைய அந்த ரேஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கனா ஒன் தேர்ட்டி பெர்சென்டேஜ் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த வெப்சேவர் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா ஸோ அப்பாச்சு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ இருக்கு நெகின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் ஸோ இது ரெண்டு வந்துட்டு நம்ம வந்து ஓர் ஹவர் வந்துட்டு அதிகமாக இன்க்ரீஸ் லெவலில் இருக்குது ஆனால் நம்ம வந்துட்டு இந்த லெசலில் படிக்க போகிறது அப்பாச்சி மட்டும் தான் படிக்கிறோம் ஸோ அப்பாச்சி டாம் கேட் அப்பாச்சி அப்படிங்கிற அந்த வெப்சேவர் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு வெப்சைட் வந்துட்டு டெவலப் பண்ணுறான்னு அக்சஸ் பண்ணுறோம் ஓகேவா இந்த கான்செப்ட் புரிஞ்சுதாப்பா உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு அப்பா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் ஸோ வெப் டெவலப்மெண்ட் வெப் டெவலப்மெண்ட்டு கான்செப்ட் சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு வலை உருவாக்க உருவாக்கருத்துறேன் ஒன்றுமே ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் நம்ம முன்னாடி சொல்கிறோம் அதே தான் ஸோ வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம என்னன்னா நம்ம வெப்சைட் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சம்ம கான்செப்ட் வேணும் இன்ஃபு நமக்கு என்னன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும் இப்படி தான் பண்ணணும் நம்ம இதை யூஸ் பண்ணி பண்ணணும் சோர்ஸ் வேணுமா இல்லையா ஒரு ஜென்ரல் ஐடியா வேணுமா இல்லையா அதே தான் ஸோ அதை தான் வந்து என்னன்னா இந்த வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் டிஸ்கிரைப்ஸ் இன் டிடெயில் அப்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட் அண்ட் ஹோஸ்டிங் த்ரோ நெட்ஒர்க்கு ஸோ இன்டர்நெட் ஆர் இன்டர்நெட் இன்டர்நெட் தி ப்ராசஸ் ஆர் டெவலப்மெண்ட் ஆல் ఇన్లూడ్స్ వెప్ కడన్ జనరేషన్ వెప్ేజ్ డిసైనింగ్ அண்ட் வெப் செக்யூரிட்டி ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் என்ன நமக்கு ப்ரொவைட் பண்ணுது இந்த கான்செப்ட் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு வெப்சைட் வந்து நம்ம எப்படி வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு டிசைன் பண்ணுறது ஸோ வெப்சைட் வந்து நம்ம எப்படி உருவாக்குறது அதை நம்ம என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணுறது ஸோ அது எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அதை கண்டென்ட் அதுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இப்போ வெப்சைட் அப்படின்னா வந்துட்டு கலெக்ஷனாக வெப்பேஜஸ்க்கு தான் வெப்சைட்டு ஸோ வலைத்தளம் அப்படின்னு சொல்லுவோம் வெப்பேஜ் அப்படின்னா வந்து வலைப்பக்கம் ஸோ வலைப்பக்கங்களோட தொகுப்பு தான் வந்து நம்ம வந்துட்டு வலைத்தளம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒவ்வொரு வெப்பேஜ் வந்து வெபேஜ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது ஸோ அது அதுக்குள்ளே எப்படி லிங்க் கிரியேட் பண்ணுறது ஸோ அந்த கண்டென்ட் நம்ம எப்படி ரைட் பண்ணுறது ஸோ இது எல்லாம் கான்செப்ட்டையும் கொடுக்குறதுக்கு பேர் தான் நம்ம வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட்டு ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் நம்ம வெப்சைட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணால் ஒரு வெப்சைட் வந்து நம்ம டெவலப் பண்ண ஒரு வெப்சைட் நம்ம டெவலப் பண்ண முடியும் சரியா இந்த கான்செப்ட் வந்து எல்லாத்தையும் வந்துட்டுன்னா வெப் கன்டென்ட் ஜென்ரேஷன் வெப்பேஜ் டிசைனிங் வெப்சை வெப்சைட் செக்யூரிட்டி ஸோ ஃபைனலாக செக்யூரிட்டி வந்துட்டு செக்யூரிட்டி எப்படி வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறது அது என்ன மாதிரி செக்யூரிட்டி நம்ம கொடுக்குது அப்படிங்கிறத எல்லா டீடைல்ஸையும் வந்துட்டு கொடுக்குறது என்ன வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பாருங்க ஹவு பிஹெச்பி ஸ்கிரிப்ட் ஒர்க்கு ஸோ எப்படி வந்துட்டு பிஹெச் ஸ்கிரிப்ட் வந்துட்டு எப்படி வேறு செய்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க வெப்சைட்டார் வெபேஜஸ் டெவல்படு போய் ப்ரோக்ராமர் யூஸிங் பிஹெச் ஸ்கிரிப்ட் ஸோ பிஹெச்பி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோக்ராமர் என்ன பண்ணுறாங்க வெப்சைட்டு அல்லது வெப்பேஜ் வந்து டெவலப் பண்ணுறாங்க ஃபைனலி தி வெண்டையர் வெப்சைட் கோட்ஸ் ஆர் கோட்ஸாக டு வெப்சைட் வார்த்தே ரிமோட்ஸ் வேறு மிஷினு ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம நாமளும் பணசோ பண்ணுமா ஸோ நோட் பேட் ஓபன் பண்ணோம் நோட் பேடில் வந்து நம்ம ஹெச்எம்எல் இது பண்ணோம் அதை சேவ் பண்ணணும் அதை வந்துட்டு என்னன்னா நம்ம சேவ் பண்ண டாட் ஹெச்எம்எல் அப்படின்ட்டு நம்ம சேவ் பண்ணணும் சேவ் பண்ணிட்டு என்ன பண்ண வந்துட்டு ப்ரௌசரில் வந்துட்டு அந்த ப்ரௌசராக வந்துட்டு என்னென்னா வந்து சேவ் ஆகிடும் ஸோ அதனால் ஓப்பன் பண்ணோம் ப்ரௌசரில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு வெப்பேஜ் வந்து இருக்கும் இல்லையா ஸோ அதே சேம் கான்செப்ட் வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிஹெச்பி ஸ்கிரிப்ட்டை யூஸ் பண்ண போகிறோம் அங்கே ஹெச்டிஎம்எல்க்கு மேலே இங்கே பிஹெச்பி ஸ்கிரிப்ட்டே ஸோ நம்ம என்னன்னா பிஹெச்பி ஸ்கிரிப்ட் வந்துட்டு டைப் பண்ணுறோம் அதை பண்ணி முடிச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணோம் மூவ் பண்ணுறோம் ஸோ இங்கே என்ன பண்ண அங்கே டேரக்டாக அப்படியே ப்ரௌஸில் ஓப்பன் பண்ணணும் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரிமோட் சர்வர் நம்ம சர்வரில் கொண்டு போயிட்டு அதிலேருந்து நோட் பண்ணி வச்சு அந்த சர்விலேருந்து வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம திருப்பி வந்துட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம் தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் ஸோ அதை சர்வர் பார்த்து வந்து கிரியேட் பண்ணி அதைங்க மூவ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள்

அதனால அங்கே வந்துட்டு இன்ஃபார்ம் இந்த ரெக்வஸ்ட் போகும் ஸோ என்ன அவங்க ரெக்வஸ்ட் கேட்குறோம் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வரும் ஸோ அது எப்படின்னா வயா யூஆர்எல்ஏ ஸோ யூஆர்எல் அப்படின்னா நம்ம யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் ஸோ யூஆர்எல்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு யூஆர்எல் நம்ம என்ன சொல்லுவோம் யூஆர்எல் அப்படிங்கும்போது ஐபி அட்ரஸ் யூஆர்ஆல் ஐபி அட்ரஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அதே தான் அப்போ அந்த வெப்சைட் டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னவா மாறும்னா ஐபி அட்ரஸாக மாறும் அது என்னவா மாறும்ன ஐபி அட்ரஸாக மாறும் சரியா ஸோ அதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட்டு ஒன் தேர்ட்டி பாயிண்ட்டு டுவெண்ட்டி பாயிண்ட்டு ஜீரோ ஸோ ஃபோர் பார்ட்ஸ் இருக்குது யூஆரில் பார்த்திங்கன்னா ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் இருக்கும் ஃபோர் பார்ட்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம ப்ரீஃபாக பின்னாடி பார்ப்போம் ஸோ அந்த யுர யூஸ் பண்ணி தான் என்னன்னா ப்ரௌசர் வந்து நம்ம என்ன பண்ணால் நம்ம டைப் பண்ணுவோம் ஸோ அவங்ககிட்ட சர்வருக்கு ரெக்ஸ்ட்டு போகும் ஸோ அங்கே என்ன ரெக்வஸ்ட் நம்ம கொடுக்குறோமோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் வரும் ஸோ

அங்கே என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் கொடுப்போமா ஸோ டபுள்யூ டபுள் டபுள்யூ டாட் கூகுள் டாட் காமா கொடுக்கும் ஸோ அது வந்து என்னன்னா ஐபிஎட்ரஸாக மாறும் ஸோ மாற்றிட்டு என்னங்கன்னா வந்துட்டு அந்த லாங்குவேஜ் வந்துட்டு என்ன கம்ப்யூட்டில் அங்கே ஜீரோ சென் ஒன்ஸாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் என்னன்னா நம்ம கன்வெர்ட் பண்ண கூட கன்வெர்ட் பண்ணுது ஸோ இதில் அந்த ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு ஸோ நம்ம என்ன கேட்கிறோமோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் அது கூகுளோட ஹோம் பேஜ் அதை உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுது அப்போ ரிமோட் மிஷினில் இருந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ரெஸ்பான்ஸாக வந்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டாக பி ஜென்ரேட் அண்ட் சென்ட் பேக் டு தி கிளைண்ட் ஓவர் ஓபி நெட்ஒர்க் ஃப்ரம் வெப்செவர் ஸோ வெப்சைட்லேருந்துட்டு எனக்கு உங்களுக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் வந்துட்டு ரெஸ்பான்ஸாக வருது ஃபைனலி தி ப்ரௌசர்

குரோமாக இருக்கலாம் சரியா ஒப்பேராவாக இருக்கலாம் ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோராக இருக்கலாம் சரியா ஸோ எது வேணாலும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வெப்ரோ கிளைண்ட் ப்ரௌசர் ஸோ கிளைண்ட் வந்து யூஸ் பண்ணுற ப்ரௌசர் எதுவானாலும் இருக்கலாம் வலை உலாவி ஸோ இதாக ஏதாவது வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணி பண்ணிட்டாங்கன்னா நம்ம ரெக்வஸ்ட்டு கொடுக்குறோம் ஸோ இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெக்வஸ்ட்டு கொடுக்குறோம் ரெக்ஸ்ட்டு கொடுக்கணும் என்னாகும் அப்படின்னா அந்த அப்பாச்சி சர்வர் இருக்கு பார்த்திங்கன்னா இந்த சர்வர் என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு ஸோ அந்த இல்லை இது என்ன அதை வந்துட்டு பைட் கூட கன்வெர்ட் பண்ணுறது நம்ம என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் ஸோ டப்ளியூ டபுள்யூ டபிள்யூ டாட் கூகுள் டாட் காம் அப்படின்ட்டு யூஆர்ஆல் டைப்பில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு கொடுக்குறோம் ஸோ இது அப்படியே என்னாகும் அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து இது இங்கே வந்துட்டு போகுது இது சர்வர் இந்த சர்வர் கன்வெர்ட் பண்ணினா இங்க பிஹெச்பி குழாய் சோ இது வந்துட்டு இதுக்குள்ள இந்த இதுக்குள்ள தான் வந்து நமக்கு தேவையான அங்க இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கு சோ அங்க போயிட்டேன்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணனும்னா கன்வர்ட் பண்ணும் சோ என்னவான்னா ஃபைல்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுது சோ அந்த ஃபைலை கன்வெர்ட் பண்ணி अगेन என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இங்க வந்து என்ன ஆகுது உங்களுக்கு அப்பாச்சிக்கு வந்து இது கொடுக்குது சோ கொடுத்தோம் என்ன ஆகும் அப்படின்னா இது என்னவா பண்ணனும் திருப்பி பைட் கோடா பைட் கோட வந்து என்னவா பண்ண நம்மளோட லாங்குவேஜ் கன்வர்ட் பண்ணனும் சோ இங்க வந்து பிரவுசர்ல வந்து வரது வந்து எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ் சோ இங்க போகும்போது என்ன உங்களுக்கு லோ லெவல் லாங்குவேஜ் போயிடு अगेन லெவல் ஹையாக வந்துட்டு இங்கே ஹை லெவல் லாங்குவேஜாக வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஹியூமனுக்கு வந்துட்டு இங்கே ரெஸ்பான்ஸாக வருது ஸோ இந்த பக்கம் ரெஸ்பான்ஸாக ஃபைனலாக வருது ஸோ இந்த ப்ராப் இந்த ப்ரொசீஜர் தான் வந்துட்டு உங்களுக்கு கிளைண்ட்ஸ் ஒரு ஆத்தரைஸாக ஃபாலோ ஆகுது உங்களுக்கு என்டையர் வந்துட்டு இது கிளைண்ட்டுக்கும் இங்கே சர்வருக்கும் இடையில் நடக்கிற உங்களுக்கு என்னது உங்களுக்கு நடக்கிற வந்துட்டு உங்களுக்கு ப்ரொச ப்ராசஸே அப்படின்ட்டு சொல்கிறாங்க புரிஞ்சுதான் இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க நினைக்கிறேன் ஸோ இது ஃபுல்லாக இது வந்து டேட்டா பேஸு ஸோ பிஹெச்பி இருக்குது ஸோ பிஹெச்பி அப்படிங்கும்போது உள்ளவங்களுக்கு எல்லாமே என்ன இருக்கும் உள்ள எல்லா கண்டட்டுமே வந்துட்டு உங்களுக்கு என்ன என்னவாக இருக்கும் அப்படின்னா வெேஜ் வெப்பேஜா இருக்கும் உங்களுக்குள்ள எல்லாமே கண்டட் எட்டையர் கண்டட் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிஹெச்பி யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ எங்கிறது இங்கே போயிட்டு இங்கே வந்து கன்வெர்ட் ஆகி எங்கே நீங்கள் இப்போ இங்கே ப்ராசஸ் போயிட்டு இங்கே போயிட்டு என்னவாக மாறும் அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஹை லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக வெளில வருது ஸோ இதான் வந்துட்டு என்ன உங்களுக்கு என்னுடைய கான்செப்ட்டுப்பா புரிஞ்சுதா ஸோ பார்த்தோம்னா எதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்டாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன மாதிரிலாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ இந்த பி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணி என்ன சின்டாக்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிஹெச்பி சின்டாக்சாக அவைலபிள் எத்தனை டைப்ஸு த்ரீ டைப்ஸு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டு சண்டாக்ஸ் சார்ட் ஓப்பன் ஹெச்டிஎம் ஸ்கிரிப்ட்டு எம்படி டெக்ஸு ஸோ தமிழில் பார்த்திங்க அப்படின்னா சின்டாக்ஸ் அப்படின்னா தமிழில் பார்த்திங்கன்னா தொடரியல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மூன்று வகையான தொடரிகள் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா தானமைவு தொடரியல் குறுகிய திற திறந்த ஒட்டுகள் ஹெச்டிஎம்எல் ஸ்கிரிப்ட் உட்பொதித்த ஒட்டுகள் அதாவது ஹெச்டிஎம்எல் ஸ்கிரிப்ட் எம்படி டேக்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாமா ஸோ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டு சின்டாக்ஸு ஸோ டிஃபால்ட் அப்படின்னா தானமையோ ஒட்டுக்கல அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த டிஃபால்ட் சின்னஸ் பிகின் வித்து பிஹெச்பி எப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்பா ஸோ இங்கே நான் வந்து அண்டர்லைன் பண்ண உங்களுக்கு இதாகும் ஸோ போல்டாக இருக்கு பாருங்கள் ஒரு என்னென்ன ஒரு டேப் ஒரு ஒரு லெஸ் தானே சிம்பிள் ஒரு கொஸ்டின் மார்க்கு பிஹெச்பி ஸோ இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணணும் சரியா ஸ்கிரிப்ட் நம்ம எழுதணும் ஹெச்எம்எலுக்கு எழுதுமா மாதிரியா ஹெச்டிஎம் வந்து எழுதுகிற மாதிரி தான் இங்கே வந்து பிஹெச்பிக்கு இது இதாக ஃபாலோ பண்ணணும் அண்ட் க்ளோஸ்டு வித்து கொஸ்டின் மார்க்கு கிரேட்டர் தன் சிம்பிள் புரிஞ்சு தான் எங்கள் பாரு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இங்கே வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்களா ஸோ லெஸ் தானே கொஸ்டின் பிஹெசிபி இடையில இடையில் பார்த்தீங்கன்னா இருக்கோ ஹலோ ஓல்டு ஸோ இது வந்து மெசேஜ் ஃபைனலாக க்ளோஸ் பண்ணுறது ஃபைனலாக வந்து டெர்மினேஷன் கொடுக்கணும் இப்போ கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் மார்க் க்ளோஸ் ஸோ டெர்மினேஷன் கொடுத்து எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் முடிவு கொடுக்கணும் ஸோ அவுட்புட்ல புட் நம்ம எக்கோ அப்படின்னா வந்துட்டு நம்ம பிரிண்ட் யூஸ் பண்ணலாம் பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம் சரி நம்ம லாஸ்ட் எப்போ படிச்சோமா இல்லையா ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே எக்கோ அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டாக வந்து எக்கோ அப்படிங்கிறது நம்ம பிஹெச்பி அண்ட் ஹெச்டிஎம்எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் சரியா ஸோ எக்கோ அப்படி இது வந்து நமக்கு அவுட் என்ன வரணுமோ இது அவுட் புட்டில் வருது இது வந்து ஸ்டார்டிங்கு இது வந்துட்டு எண்டிங்கு ஸோ அது மாதிரி டெர்மினேஷன் வந்துட்டு செமிகால் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ இது வந்துட்டு டிஃபால்ட் டிஃபால்ட்டு சிண்டாக்ஸே புரியுதா அதை தொடக்க விட்டு முடிவு விட்டு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஓப்பன் நெக்ஸ்ட்டு சாஃப்ட் ஓப்பன் டேக்ஸு சார்ட் ஓப்பன் டாக்ஸ் பாருங்க இந்த ஷார்ட் ஓப்பன் டாக்ஸை பிகின்ஸ் வித் லெஸ் தன் கொஸ்டின் அண்டு க்ளோசஸ் வித் கொஸ்டின் மார்க்கு க்ளோஸு பட் அட்மின் யூசர் ஹேஸ் ஹேஸ் டு எனபிள் டு ஷார்ட் ஸ்டைல் டேக்ஸ் செட்டிங்ஸ் இன் பிஎச் டாட் இனி ஃபெயிலு ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த சார்ட் ஓப்பன் டாக்ஸ் எதுல ஓப்பன் ஆகுது அப்படின்னா லெஸ் தான் கொஸ்டின் மார்க் அண்டு கொஸ்டின் மார்க்கு க்ளோஸு சரியா குறுகிய திறந்த ஒட்டுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து தொடக்க ஒட்டு முடிவு கொடுத்துட்டாங்க இதில் என்ன அப்படின்னா அட்மிட் இருக்காங்க இல்லையா இல்லையா அட்மின் யூஸ் என்ன பண்ணுன்னா எனேபிள் பண்ணணும் ஏன்னா ஷார்ட் ஸ்டைல் டாக்ஸ் செட்டிங்ஸ்ல போயிட்டு அந்த டாட் ஐஎன்ஐ ஃபைல வந்துட்டு என்ன செர்வரில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அதை என்ன

வந்து பிஹெச்பி எக்கோ கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கு இது மெசேஜ் இது வந்து க்ளோசிங்கு ஸோ க்ளோ ஓப்பனிங் டேக் இது க்ளோசிங் டேக் இடையில மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சின்டாக்ஸ் இது எப்போ சின்டாக்ஸ் இஸ் கிரியேட் அண்ட் சேவ்டி இனியா ஃபைல் வித் எக்ஸ்டென்ஸ் டாட் பிஹெச்பி ஸோ என்ன ஃபைல்னா ஸோ இது லாஸ்ட்டாக இருக்கிற மூணாவதாக இருக்கிற ஹெச்எம்எல் ஸ்கிரிப்ட் உட்பதித்த உட்டுகள் வந்துட்டு அதுக்கு என்ன எக்ஸ்டென்ஸில் சேவ் பண்ணணும் அப்படின்னா ஏன்னா ஹெச்எம்எல் இல்லையா ஸோ அப்படிங்கும்போது என்னென்னா HTML சிண்டாக்ஸ் மாதிரி ஆகிய டாட் பிஹெச் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி வந்துட்டு சேவ் பண்ணோம் டாட் file is ரெடி to execute from web server ரெஸ்பான்ஸ் டு response to client பண்ண அப்படின்னா வந்துட்டு என்னன்னா இது நம்ம வந்துட்டு இது வந்து இப்படி இப்படி சேவ் பண்ணிட்டு அந்த டாட் பிங்கறத நம்ம வந்துட்டு அந்த எக்ஸ்டன்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபைல சேவ் பண்ணுறோம்னா வந்து ரெடியாக இருக்குது அப்போ சவஹியாக வந்து என்னன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ஹெட்டிங் எம்படு பிஹெச்பிஎன் பார்த்தீங்கன்னா எம்படு உட்படுத்தால் எப்படி

டாட் பிஹெச்பி சரியா ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எப்படி வந்து நம்ம வந்துட்டு நம்ம ரைட் பண்ணலாம் பிஹெச்பி பிஹெச்பி வந்துட்டு நம்ம எஸ்டிஎம்எல் உள்ள வந்துட்டு எப்படி வந்து ரைட் பண்ணலாம் ஸோ இந்த எக்ஸ்டென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டாட் பிஹெச் எக்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பிஹெச்பி ஃபைல் எக்ஸிகூட்டாக வெப்சைட் எக்ஸிக்யூட் ஆகுது பார்த்தீங்களா ஸோ அதில் பார்த்தோம்னா அப்படின்னா எஸ்டிஎம்எல் வந்துட்டு அது எப்படி எப்படி வந்துட்டு வந்துட்டு யூஸர் ரிசீவ் ஆகிறாங்க அப்போ வெப்சைட்ல வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட்டு கொடுக்குறோம் ரெஸ்பான்ஸ் வருதுன்னா அது எப்படி நமக்கு வருதுனா எச் டிஎம்எல் ஃபைலாக தான் நமக்கு வந்து ரிசீபிள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க கிளைன்ட் சரி ஃபைலாக வந்து வருதுன்னு சொல்கிறாங்க நானாவதி ரா பிஹெச்

தாங்க பாருங்க ஸோ இப்படி தான் இருக்கு இதான் கோடிங்கு ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள இந்த கண்டென்ட் ஸோ இதான் வந்து உங்களுக்கு கண்டென்ட் சரியா அந்த கண்டென்ட்டு ஸோ இந்த கண்டென்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கலாம் ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இது இந்த மாதிரி தான் வரும் சரியா ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் தான் வரும் உங்களுக்கு என்ட்டைய இந்த கோடிங் வந்துட்டு இந்த கோடிங்கோ இந்த கோடிங்கோ வராதே உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ப்ரௌசர்ல வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் மட்டும்தான் வரும் மொத்ததெல்லாம் இது வராது சரி அதான் சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியபிள் இன் பிஹெச்பி ஸோ வேரியபிள் இன் பிஹெச்பி சொல்றாங்க ஸோ மாறி வேரியபிள் அப்படின்னா மாறி அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல ஸோ வந்துட்டு உனக்கு வந்து இது என்னென்னா நம்ம போன வருஷமே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா போன வருஷம் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்னு அப்படின்னா நம்ம படிச்சோம் ஸோ அதில் பார்த்தோம்னா வந்துட்டு மாறி வேரியபிள்ஸ் அப்படின்னு படித்தோம் ஸோ அதுலேயும் பார்த்தோன்னா அதில் எப்படி நம்ம வந்துட்டு வேரியபிள்ஸ் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஹெச்பில வந்துட்டு ஹெச்எம்எம்எலில் எப்படி வேரியபிள்ஸ்லாம் நம்ம படித்தோமோ அந்த கோடிங்கில் வேரியபிள்ஸ்லாம் நம்ம படித்தோம் ஒரு கிராமிங்களில் ஜாவாஸ் யூஸ் பண்ணி பண்ணோமோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பிஹெச்பியில் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ்லாம் இருக்குது ஸோ என்னென்னு பார்க்கலாம் பிஹெச்ஸ் வேரியபிள் லைக் அதர் பிராமே நாங்கள் வச்சு செஞ்சு சர்ச் சேர்ந்து சி சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து பைத்தானே ஸோ சி சி பிளஸ் ப்ளஸ் மற்றது மாதிரி இருக்கிற ஜாவா அதுலலாம் இருக்கிற மாதிரி இதுலேயும் வந்து வேரியபிள்ஸ் இருக்கும் சொல்றாங்க சொல்கிறாங்க வெரிபிள்ஸ் ஆர் தி ஸ்டோரேஜ் லொகேஷன் இம்பார்ட்டண்டான வேர்டு விச் கேன் ஸ்டோர் தி வேல்யூஸ் ஃபார் தி லேட்டர் பெனிஃபிட்ஸ் இன் தி ப்ரோக்ராம் அப்போ என்ன சொன்னாங்கன்னா வேரியபிள் மாரி அப்படின்னு என்னன்னா ஸ்டோரேஜ் லொக்கேஷன் சேமிக்கும் இடம் அப்போ ஒரு வேல்யூ ஒரு மதிப்பு இருக்குன்னா அந்த மதிப்பு சேமிச்சு வைக்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்டோரேஜ் ஒரு இடம்தான் என்னன்னா என்னென்னா கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் வேரியபிள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ என்னன்னா நம்ம வந்துட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்காகவோ அதுக்காக நம்ம பயன்படுத்துகிற ஒரு வேரியபிள் ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா தி வேரியபிள் தி வேரியபிள் இன் பிஹெச்பி பிகின்ஸ் வித் டாலர் இம்பார்ட்டன்ட்டானது கொஸ்டின் பா

எப்படி தொடங்கணும் அப்படின்னா டாலர் சிம்பிள் ஸோ இந்த சிம்பிளுக்கு பேர் டாலர் அந்த சிம்பிள் போட்டு தான் தொடங்க தொடக்கம் இருக்கணும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சிம்பிள் ஸோ அந்த வேரியபிள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் அப்படின்னா ஏபிசிடி ஸோ ஏங்கிறது ஒரு வேரியபுள் சிங்கிறது ஒரு வேரியபிள் இருக்கா ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஏ ஈக்குவல் டு டென்னு நல்லா லிசன் பண்ணிக்கோங்க ஏ ஈக்குவல் டு ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு டென்னு இருக்குப்பா சரி லாஸ்ட்டாக வந்து ஒரு செமிகோலன் லாஸ்ட்டாக வந்து ஒரு செமிகோனர் இப்போ பாருங்கள் ஏ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஏங்கிறது வேரியபுள் மாறி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஏக்கான வேல்யூ இருக்கு அப்போ என்ன பண்ணா டென் அப்படிங்கிற வேல்யூவை நான் என்ன ஏக்கு வந்து அசைன் பண்ணுறேன் புரியுதா எப்படி அசைன் யூசிங் யூசிங் தி தி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி அதுக்கு முன்னாடி என்னவாக இருக்குன்னா டாலர் அப்படிங்கிற சிம்பிள் ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆகணும் ஒரு வேரியபிள் அப்படின்னா எப்படி இருக்கணும் டாலர் சிம்பிள் முன்னாடி இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு லெட்டர் இருக்கணும் ஸோ அது ஏபி

அப்போ நம்ம சிசி ப்ளஸ் ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் வேணும் நம்ம போனசாக பார்த்தோம் அப்படின்னா ஹெச்எம்ல பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா டைப்பில் இன்ட்டு ஃப்ளோட்டு கேரக்டர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பிஹெச்வியில் பார்த்தீங்கன்னா மாதிரி எதுவும் தேவை கிடையாது ஸோ எந்த ஒரு டேட்டா டைமே ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சுதா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பேசிக் ரூல்ஸ் இதுக்கான ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து இது இது வந்து இன்டீரியர் கொஸ்டில் வந்துட்டு கேட்பாங்க இன்டீரியர் ஒன் மார்க் சாரி இன்டீரியர் டூ மார்க் த்ரீ மார்க்கில் கேட்பாங்க பாருங்கப்பா வேரியபிள் நேம் மஸ்ட் ஆல்வேஸ் பிகின் வித் டாலர் சிம்பல் ஸோ டாலர் செம்லாம் கண்டிப்பாக பிகின் ஆகணும் வேரியபிள் நேம் கேன் நெவர் ஸ்டார்ட் வித் அ நம்பர் ஸோ எடுத்தோடனே வந்துட்டு நம்ம டாலர் டாலர் ஃபோர் ஈக்குவல் டு டென்னு அப்படின்னு கொடுக்க முடியாது ஏன்னா ஒரு வேல்யூவை வந்துட்டு வெரிபிளுக்குலாம் ஸ்டோர் பண்ண முடியும் வேல்யூ வேலுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ண முடியாது நெக்ஸ்ட் வெரிபிளம் கேர் கேஸ் சென்சிட்டிவ் கேஸ் சென்சிட்டிவ் வந்துட்டு ஏன்னா அப்பா கே நமக்கு தெரியுமா இல்லையா சோ அது என்னென்னா வந்துட்டு கேஸ் செலுத்திட்டு வந்து வடி எழுத்து வடி உணர்வே கேஸ் சென்சிட்டி அப்படின்னா எழுத்து வடிவுணர்வு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பார்த்தோன்னா அப்பர் கேஸ்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி மீனிங் இருக்கும் லோயர் கேஸ்க்கு ஒரு மாதிரி வந்துட்டு ஆக்ட் பண்ணும் இல்லையா அப்போ வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும் அப்போ ஏ கேபிட்டல் ஏன்னா அதுக்கு வேறு மாதிரி எடுத்து எடுத்துக்கோ ஸ்மால் ஏன்னா ஒரு மாதிரி எடுத்துக்கும் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறத வேரியபிள்ஸ் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க டாலர் இதுதான்ப்பா இதுதான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் புரிஞ்சுதான் நான் போட்டு காட்டின மாதிரி தான் பட் டாலர் ஏ ஈக்குவல் டு ஃபைவ் ஸோ வந்து டாலருங்கிறது சிம்பிள் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஈக்குவல் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபைவ் வந்து மதிப்பு ஸோ இந்த பக்கம் வந்து மாறி இந்த பக்கம் மதிப்பு இடையில இருக்கிறது அசைன்மெண்ட்டு நம்ம சொல்லுவோம் சரியா ஸோ என்ன பண்ணியிருக்காங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அசைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஈக்கோட அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அது வந்துட்டு என்ன செயற்குறி அது வந்து என்ன மதிப்பிருத்தல் ஸோ மதிப்பிருத்தல் செய்யக்கூடிய அப்படின்னு நம்ம சொல்லணும் அசைன் பண்ணால் மதிப்பிருத்தல் செய்யணும் அந்த மதிப்பை வந்துட்டு அந்த மாரிக்கு வந்துட்டு என்ன இருக்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அதுதான் சொல்கிறாங்க சரியா ஸோ அதே மாதிரி வந்துட்டு இது ஒரு எக்ஸாம் எவ்வளோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து என்னப்படனா நீங்கள் வேரியபிள் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சரியா சீதா வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வேரிபிளோட கான்செப்ட்டு ஸோ பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அதனுடைய அந்த டேட்டா டைப்பை பற்றி அந்த பிஹெச்வில வந்துட்டு யூஸ் பண்ணுற நிறைய டேட்டா டைப்லாம் நிறைய இருக்குது சரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது நம்ம இங்கே எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சுதா பாது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் நம்ம பி பிஹெச்பியில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா டேட்டா டைப் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் டேட்டா டைப் தேவை இல்லை ஆனால் வந்து ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் இருக்கு டேட்டா டைப் இருக்குது டேட்டா டைப் வந்துட்டு இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா டேரெக்டாக அந்த வேரியபுளுக்கு வந்துட்டு என்னன்னா டேட்டா டைப் யூஸ் பண்ண மாட்டோம் புரிஞ்சுதா உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி அதுக்கப்புறம் ப்ரீஃபாகவே நான் சொல்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வேரி வேரியபுளுக்கு டேட்டா டைப் தேவையில்லை புரிஞ்சுதா நம்ம பிஹெச்பிக்கு வந்துட்டு டேட்டா நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம வேரியபிள் வந்துட்டு இருக்குல்ல பார்த்தீங்களா ஸோ அந்த ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான அந்த எனக்கு வந்துட்டுமும் தேவையில்லை இந்த மாதிரி சிம்பிளான ஃபார்மேட் வந்துட்டு நம்ம ஒரு டாலரு சிம்பிள் போட்டு ஒரு லெட்டர் போட்டு நான் கொடுத்துக்கலாம் ஒரு வேரியபிளாக வந்து நான் டிக்ளேர் பண்ணும்போது எனக்கு அதுக்கு டேட்டா டைப் தேவையில்லை அவ்வளவு கான்செப்ட் ஓகேவா ரிமைனிங் வந்து வரைக்கும் லிசன் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பா தயவு செஞ்சு நோட்ஸ் எடுங்க நோட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு நல்லா வந்துட்டு ரீகால் பண்ணுங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க நம்ம வந்துட்டு டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிருவோம் சரியா மெட்டீரியல் கைக்கு நாங்கள் டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிருவோம் நீ வந்துட்டு கவனிக்கல அசால்ட்டா விட்டு விட்டுட்டு தான் லாஸ் பண்ண நல்லா பாத்துக்காங்க நல்லா தயவு செஞ்சு நல்லா படிங்க வருஷக்கொருசன் டவுட் இருந்தால் டை ஃபோன் பண்ணி கேளுங்க அதை மெசேஜ் பண்ணுங்கள் சரியா வந்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு நோட்ஸு சென்ட் பண்ணுங்க ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அனுப்ப வேணால் நோட்ஸை செண்ட் பண்ணுங்க ஓகேவா தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்